உங்க மேல உங்க கதாபாத்திரம் மேல ஒரு சிம்பத்தி ஒரு இமேஜ் வந்து இன்னும் அதிகமா இருந்திருக்கும். ஆனா வேற சில கதாபாத்திரங்களுக்கு நாவல்ல இல்லாத சிம்பத்தி முடிச்சிருக்காரு மணி சார் வந்து. இது பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க கேரக்டர் எண்டிங் அப்படி இருந்திருந்தா இன்னும் சிறப்பா இருந்திருக்கும் அப்படிங்கிறது நாவல்ல படிச்ச வாசகர்களோட கருத்து. அதாவது இது வந்து ஒரு ஃபிக்ஷனலைஸ்டா இது மணி அவர்களின் பொன்னியின் செல்வன் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா இவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான படத்தை வந்து உருவாக்குவதே மிக மிக கடினம். அதை வந்து அந்த முயற்சியில் மிகப்பெரிய வெற்றி அடைச்சிருக்கார். உலகளாவிய பார்த்தீங்கன்னா இதில் முக்கியமாக என்ன நான் கருதுறேன்னா அந்த சோழ சாம்ராஜ்யத்தில் வந்து வெளி உலகத்துக்கு தெரிய வச்சுருக்காங்க. அதாவது அந்த ஓல்டஸ்ட் டைனாஸ்டி அது. அதை கொண்டு போகிறதுக்கான முயற்சியில் சில மாற்றங்கள் என்னோட சகோதரியும் சொன்னாங்க, சரத் மாற்றம்லாம் இறுதியெல்லாம் மாற்றிட்டாங்களே அப்படின்னு. படம் எப்படி இருந்துன்னு கேட்டேன், படம் பிடிச்சிருந்தது. ஆனால் என்னை போன்ற கதையை படித்தவர்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக எடுத்திருக்காங்களேன்னு இருக்கு. ஆனால் த வே இட் இஸ் நரேட்டட், வே இட் இஸ் பீன் டேக்கன் ரொம்ப பிரமிப்பாக இருந்ததுன்னு சொன்னாங்க. அப்படி தான் நான் இதையும் எடுத்துக்க முடியும். ஒவ்வொரு இதில் இருக்கிற ஒவ்வொரு கதாபாத்திரமும் ஒரு கதாநாயகன், அது பெரிய பேக் ஸ்டோரியாக இருக்குது. 64 விடுப்பெண்கள் பெற்ற பெரிய பழுவற்றார் என்ன செய்தார், எந்தெந்த போருக்கு சென்றார், அந்த தொடர்ச்சி என்ன, நந்தினியை சந்தித்தது எப்படி, இப்படின்னு ஒரு கதையை பண்ணலாம். அதுக்கான வாய்ப்பு இருக்குது. லைக்கா ப்ரொடக்ஷன்ஸில் உங்களுடைய கருத்தை நான் பதிவு செய்கின்றேன். நிச்சயமாக அதை நடிப்பதற்கு எனக்கு ஆர்வம் இருக்கிறது. நந்தினியாக நடிக்க ஐஸ்வர்யா ஆர்வமாக இருக்கிறார்கள் இல்லையான் தெரியவில்லை. அது இன்று இருக்க உலகலையை போட்டி எடுத்தாலும் நான் மகிழ்ச்சி அடைவேன். என்னை பொறுத்தவரைக்கும் அந்த உடற்பயிற்சி என்பது வந்து ஊறி போய்விட்டதால் இந்த அளவில் அந்த பிசிக்கல் அபிலிட்டிஸ் மைனன் அந்த பிசிக்கல் அபிலிட்டி தான் மென்டல் ஸ்டெபிலிட்டி தருது. ஸோ உள்ளத்தாலும் உடலாலும் உறுதியாக இருக்கின்றேன். நேற்று கூட நான் ஒரு ஆக்ஷன் சீன் நைட்டில் வந்து பண்ணிட்டு இருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா 36 மணி நேரம் உறங்காமல் இங்கே வந்து நிற்கிறேன். உண்மை 28ஆம் தேதி 6 மணிக்கு நான் வந்து படப்பிடிப்பு ஆரம்பித்தேன். மார்னிங் 29 மார்னிங் 4:30 முடிச்சுட்டு விமான தளத்துக்கு சென்று 6 மணி ஃப்ளைட்டை பிடிச்சி நேராக ஒரு முக்கியமான மீட்டிங் பாரிஸில் இருந்தது. பாரிஸ்னால் இங்கே அங்கே போயிட்டு 2.5 hours ஐ அட்டெண்ட் த மீட்டிங். வீட்டுக்கு போகும்போது 1:00 சாப்பிட்டேன். 2 மணிக்கு புறப்பட்டேன். 4 மணி ஃப்ளைட்டை பிடிச்சி திரும்பி ஹைதராபாத் போனேன். நடித்தேன். காலையில் 6 மணியை பிடிச்சி இங்கே வந்தேன். ஒரு 2 மணி நேரம் வீட்டில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அழைக்கப்பட்ட நேரத்திற்கு 4:01 உள்ளே நுழைந்து விட்டேன். அப்போ இதுக்கு என்ன காரணம்னு சொன்னால், நானே சரசமே என்னை பார்த்து பிரமிச்சுக்குவேன். இட் இஸ் தி டிட்டர்மினேஷன், டிசிப்ளின், என்னுடைய தன்னம்பிக்கை. இன்றைக்கி வரணும்னு சொன்னால் வந்துடணும். இல்லை சார், 36 மணி தூங்கிட்டு நினைக்கல கேன்சல் பண்ணிக்கலான்னு சொல்கிறதுக்கு 5 நிமிஷம் ஆகலாம். இட்ஸ் நாட் ரைட். ஸோ அதை உடலை வருத்தி நான் வேலை செய்யும்போது, உண்மையாக தொழில் பண்ணும்போது வெற்றி வரும். அந்த எனர்ஜி இஸ் ஸ்டில் இன் மீ. 100 வயசு வரைக்கும் நான் வந்து கதாநாயகனாக நடிப்பேன். இல்லை, பிரமாதமான கேள்வி நீங்க கேக்குறீங்க. நைட்ல ஆக்ஷன் சீன்னா உங்களை மாதிரி நான் நினைக்கல. நைட் ஆக்ஷன் சீன் இஸ் பர்சனல் லைஃப். இது வந்து ப்ரொஃபஷனல் லைஃப். ப்ரொஃபஷனல்ல வந்து நைட் ஆக்ஷன் நீங்க வந்து தண்டிக்கப்படுவீர்கள், கைது செய்யப்படுவீர்கள். இது வந்து கலை உலகத்தில் சண்டை காட்சி. சரி, நைட் ஆக்ஷன் வேற மாதிரி ஆக்ஷன் எடுத்துட்டீங்க. இது சண்டை காட்சி என்று எடுத்துக்கொள்வோம். தமிழாக்கம் செய்து விடுகிறேன். ஸோ இது வந்து சண்டை காட்சியில் நடித்துக் கொண்டிருந்தேன். நீங்க ரொம்ப டீப்பா இந்த சப்ஜெக்ட் பார்த்துட்டு இருக்கீங்க. பாஸ், மேலோட்டமாக பாருங்கள். நடந்ததை பற்றி ஃபிக்ஷனலாக ஏதோ சொல்லியிருக்காங்க. தாத்தா என்று கூப்பிட்டு விட்டு கூப்பிட்டு நான் குறைஞ்சிருப்போம். நான் தாத்தா மாதிரி இல்லை. அவர் வயசு என் வயசு கிட்டத்தட்ட ஒன்று தான். ஏன்னா விண்ணுக்கம்பன் அவர் நடிக்கும் போது என்னை வந்து அழைத்து இந்த படத்தில் நீங்கள் நடித்துக் கொடுங்கள் என்று கேட்டது சௌத்ரி அவர்கள். அப்போது அவர் கலைவளத்துக்கு வந்தார். அப்பொழுதே வந்து அவர் வந்து கிட்டத்தட்ட சற்றே ஒரு குறை ஏறத்தால் 3 ஒரே வார்த்தை தான். அது வந்து அவருக்கும் அது என்னோட ஒரு 5-6 வயசு கம்மியாக இருப்பார். அவ்வளோதான். இந்த படத்தை நான் தாத்தான்னு சொன்னு குறைஞ்சி போகிறதில்ல. ஏன்னா நான் தாத்தாவே கிடையாது. ஏன்னா நான் வந்து இன்றைக்கி கம்பீரமாக இருக்கேன். இன்றைக்கி 25 பேர் அடிக்கிறதுக்கு வலிமை வந்து இறைவன் கொடுத்துருக்கிறேன். ஸோ அதனால தான் என்னையும் ஜெயிக்க முடியாதுன்னு அவரே சொல்லிட்டாரு. அது பெருமை எடுத்துக்கிறேன்.